ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி நம்ம கடையிலேருந்தெல்லாம் வாங்காமல் வீட்லேயே வந்து ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருளுக்கு விப்பிங் க்ரீம், நான் இன்றைக்கி வந்து டெலக்டா விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து வெரி பெரி ஃப்ரூட் க்ரஷ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பெரி க்ரஷ்ஷுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணுறதுக்கு பீட்ரு, இவ்வளோ தான். இதுலேயே இந்த விப்பிங் க்ரீம்லேயே வந்து சுகர் இருக்கிறதுனால சுகரும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து டெலக்டா விப்பிங் க்ரீம் வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு நம்ம பீட்ரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து 1 இல்லைனா 2 ஸ்பீடில் வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்தது, நம்ம வந்து 3க்கு மாற்றிக்கலாம் ஸ்பீடை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பீட் பண்ணிக்கினே இருந்தேன்னா நமக்கு வந்து இது ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணினே இருக்கும்போது கொஞ்சம் கட்டியானது நம்ம வந்து நம்ம வெரி பெரி க்ரஷ் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இல்லை, இந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அது பியூரி கூட வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து நம்ம வந்து இதில் வெரி பெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த க்ரஷ் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் க்ரீம் வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம மறுபடியும் வந்து இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பியூரி இல்லைனா வந்து இந்த க்ரஷ் ஆட் பண்ணிக்கின்னு நம்ம இது வந்து ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் வந்து ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன்னா நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க வந்து ஐஸ்கிரீம் கேட்குதுன்னா நம்ம வந்து கடையில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு யோசிப்போம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.